ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏடன்ஸ் ஹட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி சாதம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Genreviews.online. பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து நெய் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோடையே பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் இது வந்துருச்சு. இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் என் பையனுக்கு கொடுக்கறனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு தக்காளியோட விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் இப்போ நம்ம மல்லி புதினாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஒயிட் ரைஸ் வித்து க்ரீன் பீஸ் ரெண்டும் சேர்த்து தான் நான் வேக வச்சுருக்கேன். அந்த இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளான்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த பிளான்ட் வந்து 4 மணி செடி. ஈவினிங் டைமில் தான் இதில் பூவெல்லாம் விரியும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ, ரெட், பிங்க், ஒயிட், அப்படி டபுள் கலர்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.